ஸ்கோலர் சேனலில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் SCERTல இருக்கிற அனிமல் கிங்டம் சாப்டர் பற்றி தான். நம்ம அனிமல் கிங்டம் சாப்டருக்குள்ளே முழுசாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஏர்த்தில் லிவிங் ஆர்கனிசம்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு சின்ன பாக்டீரியாவிலேருந்து லார்ஜஸ்ட் அனிமலான வேல் வரைக்கும் எல்லாமே லிவிங் ஆர்கனிசம்ஸ் கடையில் தான் கேட்டகரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் இன்னைக்கு டேட் வரைக்கும் 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் நம்மளோட பிளானட்டில் இருக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸும் அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், பிஹேவியர், அதோட வாழ்வாதாரம், தட் இஸ் மோட் ஆஃப் லிவிங், இதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கனிசம்ஸ் பற்றியும் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அதை ஒவ்வொரு ஒரு குரூப்லேயும் கிளாஸிஃபை பண்ணுறது அவசியம். அப்போ தான் அதை பற்றின ஒரு டீட்டெயில் ஸ்டடியை நம்மளால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்கு இருக்கிற பீக், விங்ஸ் அண்ட் ரெண்டு கால். அதே மாதிரி ஃபிஷஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்கு இருக்கிற கில்ஸ், ஸ்டெயில் அண்ட் அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ்க்கும் யூனிக்கான எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணி அந்தந்த ஆர்கனிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம்னா, நீங்கள் இப்போ ஒரு லைப்ரரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு கார்னர் ஃபுல்லாக புக்ஸை கலைச்சி போட்டு வச்சுருந்தா உங்களால் அந்த பண்டிலிருந்து ஈஸியாக ஒரு புக்கு எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு லைப்ரரி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஸ்டோரி டெல்லிங், தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர், கிட்ஸ் புக் அப்படின்னு தனித்தனி செக்ஷன்ஸில் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது நமக்கு தேவையான புக்கை தேடி போய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு புக்ஸையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அந்த புக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்றத பொறுத்து அதை ஒவ்வொரு செக்ஷன்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒரு கிளாஸ்க்கு கீழே அதை கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் தி ஆர்டரிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்டு குரூப்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இதை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் பற்றி தெரியணும்னா நம்மளுக்கு அடுத்ததான் இன்னொரு டேர்ம் பற்றியும் தெரியணும், தட் இஸ் டாக்ஸானமி. டாக்ஸானமின்றது இஸ் அ சயின்ஸ் ஆஃப் naming, arranging, defining and classifying biological organisms based on shared characters. அதாவது ஒரு ஆர்கனிசமை நேம் பண்ணி அந்த ஆர்கனிசமுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எதுன்னு டிஃபைன் பண்ணி அதை ஒரு கேட்டகரிக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுறது. அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பேசிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுற அதோட தன்மை. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி நம்ம ஆர்கனிசம்ஸை நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் பார்க்குற இல்லை வீட்டில் வளர்க்குற ஒரு பூனையிலேருந்து காட்டில் நம்ம பார்க்குற லயன்ஸ், டைகர்ஸ், இது எல்லாமே காமனாக ஃபெலிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலி கடையில் தான் கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பூனைகளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத சிமிலாரிட்டிஸை பொறுத்து இந்த நம்ம பிக்சரில் பார்க்குற எல்லா வகையான ஆர்கானிசம்ஸையும் கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியர், பாண்டா பியர், ப்ரௌன் பியர், போலா பியர், இந்த மாதிரி பியருக்கான இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸ் வச்சு பியர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கடையில் அதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கிளாசிஃபிகேஷனோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா 18th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு ஸ்வீடிஷ் பொட்டானிஸ்ட் கார்ல் லினேயஸ். இவர் தான் இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையும் இந்த வகையில் அடுக்கி வச்சா அதை பற்றி ஈஸியாக நம்மளால் புரிஞ்சு தெரிஞ்சு ரிசர்ச் ஒர்க் பண்ண முடியும்னு இவர் ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமாக கொடுத்துருக்காரு. அந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா
Starting from domain, kingdom, phylum, class, order, family, genus, species. Domain என்றது highest order, அதுக்கு உள்ளதான் kingdom வரும், அதுக்குள்ள phylum, அதுக்குள்ள class, அதுக்குள்ள order, அதுக்குள்ள family, அதுக்குள்ள genus, and அதுக்குள்ள species. இதுதான் broader category. Domains நம்ம lower classesல படிச்சிருக்கோம். Domains மூணு வகையா இருக்கும். Bacteria, archaea, and eukaryota. பாக்டீரியான்றது சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ், ஆர்கின்றது எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ல வாழ்ற ஆர்கானிசம்ஸ், அண்ட் யூகேரியோட்டா பார்த்தோம்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாரையும் யூகேரியோட்டா கீழே கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டொமைன்ஸையும் ஃபர்தரா அதுக்குள்ள எப்படி அடுக்கி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிங்டம்ஸ் வழியா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஃபைவ் கிங்டம்ஸ்னா என்னென்னன்றத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரேங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கணும். இந்த ஆர்டரை நம்ம எக்காரணத்து கொண்டு மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, டம் கிங் ஃபில்க் கேம் ஓவர் ஃப்ரம் கிரேட் ஸ்பெயின். அதாவது இந்த ரேங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் சமயத்தில் இந்த ஆர்டரை, இந்த ரேங்கோட ஆர்டரை ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கொடுத்துருக்க அடுத்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்ஸ் ப்ரிஃபர் கேண்டி ஓவர் ஃப்ரெஷ் க்ரீன் சாலட்ஸ். கிட்ஸ்க்கு எப்பவுமே க்ரீன் சாலட்ஸ் விட கேண்டிஸ் தானே நம்ம ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு இந்த ரேங்கை அழகாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷனோட ஓவரால் வியூ. ஃபர்ஸ்ட், லைஃப் ஃபார்ம்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் ஒரு மூணு டொமைன்குள்ளே கொண்டு வராங்க. அந்த மூணு டொமைன்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் கிங்டம்ஸாக அதை கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த சாப்டரில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தோம்னா அனிமல் கிங்டம் மட்டும்தான். ஸோ இந்த அனிமல் கிங்டம் அதுக்குள்ளே எத்தனை ஃபைலம் இருக்குது, எத்தனை கிளாஸ் இருக்குது, எத்தனை ஆர்டர் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஜீனஸ் இருக்குது, ஸ்பீஷீஸ் இருக்குது, அதோட ஒரு ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிங்டம், அந்த கிங்டமில் ஃபைவ் கிங்டம்ஸ் இருக்குது. அந்த ஃபைவ் கிங்டம்ஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ்னு இருக்குது. ஸோ அதில் நம்ம பர்டிகுலராக அனிமல் கிங்டமை மட்டும் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளை தான் இங்கே நான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிங்டம் அனிமேலியா. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஏழு ஆர்கானிசம்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாமே காமனாக நம்ம அனிமல்ஸ், ஒரு பூச்சியிலேருந்து பெரிய வகையான வேல் வரைக்கும் நம்ம எல்லாமே அனிமல்ஸ்ன்னு தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். பட் இதே இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் சிமிலாரிட்டியின் பேரில் நான் கிளாஸிஃபை பண்ண விரும்புகிறேன். இது ஏன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபைலம், ஃபைலம் வந்து இந்த கிங்டம் அனிமலியாலேயே எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்க்கெலாம் பேக் போன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நான் அது எல்லாத்தையும் தனியாக செப்பரேட்டாக பண்ணுறேன். ஸோ அதுதான் ஃபைலம் கார்டேட்டா. ஸோ அதில் உங்களுக்கு மேலே இருந்த கிங்டம் அனிமலியில் இருக்கிற சி ஸ்டார் வந்து ஒமிட் ஆகிடும். ஏன்னா சி ஸ்டாருக்கு பேக் போன்ஸ் கிடையாது. ஸோ பேக் போன்ஸ் இருக்கிறத பொறுத்து மிச்சம் இருக்கிற ஆறு அனிமல்ஸையும் நான் ஃபைலம் கார்டேட்டாக்குள்ளே கிளாசிஃபை பண்ணிடுறேன். அதே மாதிரி இதை ஃபர்தராக நான் கிளாசிஃபை பண்ண நினைக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ண நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் வெறும் பாலூட்டிகள் அதாவது மெமாலியா, மேமல்ஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நான் தனியாக கிளாசிஃபை பண்ணுறேன். மிச்சம் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வேற ஒரு கிளாஸில் போட நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கோரல் ஸ்னேக் வந்து அதிலிருந்து ஒமிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி மேமல்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்கு அடுத்தது அதில் ஃபர்தராக நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண நினைக்கிறேன். ஸோ அதில் எதெல்லாம் கார்னிவோஸோ அது எல்லாத்தையும் நான் செக்ரிகேட் பண்ணுறேன். ஸோ அதில் ஸ்குரில் வந்து ஒமிட் ஆகிடும். ஏன்னா ஸ்குரில் வந்து வெறும் பிளான்ட் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்ற ஒரு உயிரினம். கார்னிவோஸ்ன்னு வரும்போது ஓன்லி மீட் ஈட்டிங். ஸோ ஆர்டர் கார்னிவோஸ்க்கு கீழே நான் இந்த செட் ஆஃப் ஆர்கானிசம்ஸையும் தனியாக நான் செக்ரிகேட் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூரிசிடே அதாவது பியரை மட்டும் நான் தனியாக கிளாசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பியர்லையும் என்னால் ஃபர்தராக நான் என்ன பண்ண முடியும், நான் தனியாக அதை கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ அதில் பாண்டான்றது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும்.
யூரசிஸ் அப்படின்ற ஜெனசிஸ்ல போலா பியரும் பிளாக் பியரும் வந்து நான் கேட்டகரைஸ் பண்றேன். அதுக்கும் ஃபர்தரா அந்த ஆர்கானிசம் நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா நேம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த போலா பியரை மட்டும் நான் தனியா ஜீனஸ் ஸ்பீஷிஸ் நேம்ல அதை நான் ஸ்பெசிஃபிக்கா பிரிக்கிறேன். ஸோ அந்த போலா பியரோட ஸ்பீஷிஸ் நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூரசிஸ் ஆக்டோஸ். ஸோ இதுதான் இந்த ஆறு ரேங்க் ஆஃப் கிளாசிபிகேஷன். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து நம்ம வர கான்செப்ட் ஈஸியா நம்மளால டீல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம்னா என்னதுன்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஃபைவ் கிங்டம்ஸ். இந்த ஃபைவ் கிங்டம்ஸ்ல மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மொனிரால ப்ரோகாரியோட்டிக் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேஸ் வந்துடும். புரோட்டிஸ்டால அமீபா, குளோரல்லா அண்ட் பிளாஸ்மோடியம் போன்ற ஆர்கானிசம்ஸ் வந்துடும். அடுத்தது ஃபங்கையில மோல்ட்ஸ், மஷ்ரூம்ஸ் அண்ட் ஈஸ்ட் வந்துடும். பிளான்ஸ் ஆல் கிரீன் பிளான்ஸும் பிளான்டே கீழேயும், அனிமேலியாக்கு கீழே ஆல் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸும் வந்துடும். ஸோ இதுதான் கிங்டம் த ஃபர்ஸ்ட் ரேங்கோட டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபைலம். ஸோ கிங்டம்க்கு உள்ள நான் இன்னும் நான் ஃபர்தராக அதை டிவைட் பண்ண பார்க்குறேன். ஸோ கிங்டம் அனிமேலியாக்கு உள்ள ஃபைலம், அந்த ஃபைலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 ஃபைலாக நான் அதை கிளாஸிஃபை பண்ணுறேன். அந்த 35 ஃபைலாக்குள்ள நான் வெறும் மூணு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கார்டேட்டா, ஆர்த்ரோபோட் அண்ட் அனலிஸ். கார்டேட்டானா தட் விச் ஹேஸ் பேக் போன்ஸ், ஆர்த்ரோபோடானா தட் விச் ஹேஸ் ஜாயிண்டட் லெக்ஸ் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ், அண்ட் அனலிஸ் ஆர் செக்மெண்டட் வார்ம்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ்னா உங்களுக்கே தெரியும், மில்லிபீட், சென்டிபீட், இந்த மரவட்டைகள் போன்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த ஆர்த்ரோபோடாக்குள்ளே வந்துடும். அனலிஸில் பார்த்தீங்கன்னா செக்மெண்டட் வார்ம்ஸ், லீச், எர்த் வார்ம்ஸ், இது எல்லாமே அனலிடாக்குள்ளே வந்துடும். ஸோ கிங்டம் முடிச்சிட்டோம், ஃபைலம் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஃபைலம்க்கு அடுத்ததாக இருக்கிற சப்டிவிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 108 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. கிங்டம் அனிமேலியாக்கு கீழே 108 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. அதை நம்ம அஞ்சாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த 108 டிஃப்ரெண்ட் கிளாஸஸையும் அஞ்சாக டிவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா மேமல்ஸ், பேர்ட்ஸ், ஆம்பிபியன்ஸ், ஃபிஷ் அண்ட் ரெப்டைல்ஸ். அதுக்கு அடுத்ததா கிளாஸ்க்கு அடுத்ததா உள்ள கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ கிங்டம் அனிமேலியாவில் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அதில் நான் வெறும் ரெண்டு மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று கார்னிவோர்ஸ், இன்னொன்று ப்ரைமேட்ஸ். கார்னிவோர்ஸ்னால் ஃப்ளஷ் ஈட்டிங் ஆர்கானிசம்ஸ். ப்ரைமேட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஃபீமர், லீமர் அண்ட் மங்கீஸ். ஸோ இந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா 9 to 26 ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ரைமேட்ஸ், சிட்டேஷியன்ஸ், கார்னிவோரா அண்ட் சிரோப்டரான ஃபியூ ஆர்டர்ஸை மட்டும் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஃபேமிலி. ஃபேமிலின்றதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபெலிடே அப்படின்ற ஃபேமிலி. ஃபெலிடேல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை, அதுக்கப்புறமா காட்டில் வளர்கிற சிங்கம், புலி, சிறுத்தை, ஜாகுவார், பேந்தர், இது எல்லாமே காமனாக ஃபெலிடே அப்படின்ற ஃபேமிலிக்குள்ளே நம்ம குரூப்பிஃபை பண்ண முடியும். ஸோ இது வெறும் ஃபெலிடேன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் கேனிடே, மெஃபிட்டிடே, யூரிசிடே. மெஃபிட்டிடேல ஸ்கங்ஸ்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ஆர்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் அதில் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற ஒரு வகையான அணில் மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கானிசம். அடுத்தது யூரிசிடேன்றதுக்கு கீழே பியர்ஸ் வந்துடும். இதுதான் ஃபேமிலி கனிடேக்கு கீழே வர ஆர்கானிசம்ஸ். அதாவது கேனின், நாய், வுல்ஃப், இது எல்லாமே ஃபேமிலி கனிடே கீழே வந்துடும். கேட்ஸ்ன்ற எக்ஸாம்பிளை நீங்கள் இந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஜீனஸ் ஸ்பீஷீஸ் தான் நம்ம அடிக்கடி ஒரு ஆர்கானிசமாக ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கேட்டகரி. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்கானிசமாக நம்ம ஜீனஸ் ஸ்பீஷீஸ் நேம் வழியாக தான் சயின்டிஃபிக்கலாக நம்ம நேம் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபெலிடேன்ற ஃபேமிலிக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமாக நான் நேம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஆக்சினோனிக்ஸ், பான்தெரா, நியோஃபிலிஸ் அண்ட் ஃபெலிஸ்.
ஆக்சிலோனஸ்ன்றது சீட்டா, பேந்தரான்றது லயன் அண்ட் டைகர், காமனா பேந்தரா அப்படின்னு சொல்லி அந்த ஜீனஸ் கீழே நம்ம குறிப்பிடுறோம். நியோஃபெலிஸ்ன்றது கிளவுடட் லெப்பர்ட் அண்ட் ஃபெலிஸ்ன்றது நம்ம வீட்டில் பார்க்குற டொமஸ்டிக் கேட்ஸ். அடுத்த வெரி லாஸ்ட் வகையான கிளாசிஃபிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ். இந்த ஸ்பீஷீஸ் தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனிசம்க்கான நேமை குறிக்கும். இப்போ பேந்தரா அப்படின்றது லயன் அண்ட் டைகர் ரெண்டுத்துக்குமே பொதுவான ஜீனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் லயனை மட்டும் குறிக்கும் அப்படின்னா அதுக்கான சயின்டிஃபிக் நேம் இஸ் பேந்தரா லியோ. இதே டைகரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா பேந்தரா டைகரஸ். ஸோ நம்ம இந்த கிளாசிஃபிகேஷனோட கடைசி ரெண்டு லெவலை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு ஆர்கனிசமோட சயின்டிஃபிக் நேமாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அப்படி அந்த ரெண்டு நேமை வச்சு ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் பைனோமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் கார்ல் லினேஸ்ன்றவர் தான் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு சர்டன் லாஸ் இருக்குது, அதாவது இந்த ஜீனஸ் ஸ்பேஷிஸ் நேமை எப்படி எழுதணுன்றது. ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டலாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்பீஷிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜீனஸ் ஸ்பீஷிஸ் நேமை நீங்கள் எங்கேயாவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இட்டாலிக்ஸில் மட்டும்தான் எழுதணும். அடுத்ததாக இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று, ஹியூமன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜென்ரலாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இதே சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோன்றது ஜீனஸ், சேப்பியன்ஸ்ன்றது ஸ்பீஷீஸ். இதே மேங்கோவில் பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபரான்றது ஜீனஸ், இண்டிகான்றது அதோட ஸ்பீஷீஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கிங்டம் அனிமேலியாவை எப்படி பொதுவாக கிளாஸிஃபை பண்ணுறது, அதுக்கான பேசிஸ் என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து ஃபைலம் கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு தொடர்ந்து நீங்கள் எஜுகேஷன் ஃபார் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.